இந்த நெல் காட்டியானம். இந்த காட்டியானம் வந்து தலைஞார் பகுதியில் காடந்தேத்தி பகுதியிலலாம் போய் ஆடி மாதத்தில் விதைச்சிட்டு வந்துருவாங்களாம். அப்புறம் அறுவடைக்கு தான் போவாங்களாம். தண்ணிக்குள்ளே போய் கார்த்திகை மாதத்தில் இருப்பாங்களாம். ஆடியில் தெளிச்சா வளர்ந்து ஆறு மாதத்தில் கார்த்திகையில் தான் இருப்பாங்க. இது இந்த வைக்கை வந்து கூரைக்கு போடுவாங்களாம். கூரைக்கு போட்டு நல்லா அடியில் பிடிச்சி அறுத்துருவாங்களாம். அடித்து கையடியால் தான் அடித்து கூரைக்கு போட்டுருவாங்களாம். இந்த நெல் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதனுடைய மகத்துவம் தெரியாமல் இந்த சென்ட்ரிலே கொண்டு போய் சார்ந்த நெல்லோட கலந்து போட்டுருவாங்களாம். சரி சரி, அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த நெல் வந்து எனக்கு ஆதிரங்கம் ஜெயராமன் கொடுத்தாரு, அதை நான் கொண்டு வந்து பயிர் பண்ணேன். பயிர் பண்ணி ஒரு அடிக்கு ஒரு நாற்று, ஒரு அடிக்கு ஒரு நாற்று வச்சேன். அது வந்து கிட்டத்தட்ட 70 தூர் அதிகமாக இருந்துச்சு. 70 தூர் வரலும் கட்டியிருந்தது. சரி, அதே தெளிச்சும் இருந்தேன். தெளித்ததும் இன்னும் நல்லா தெளித்ததும் நல்லா அற்புதமாக இருந்தது. சரி, அது மாதிரி நல்லா 7 அடி 7 அடி வரலும் வளர்ச்சி. இதுக்கு உரம்னு பார்த்தா நான் எதையுமே கொடுக்கறதில்ல. சரி, வயலுக்கு முத வாங்கினப்ப அடி உரமாக சாண உரம் கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் அமுத கரைசல் பஞ்சகாவியா இதெல்லாம் நான் மெனக்கட்டு எதுவுமே செய்கிறதில்ல. அது பாட்டுக்கும் வளரும். களையும் பயிரும் ஒரு முளம் வரலும் ஒன்றா வளரும். அதுக்கப்புறம் பயிர் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குமே தவிர களையே வளராது. களை வளரலங்கிறப்ப களை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் என்னாச்சு, எனக்கு இந்த நிலத்தில் ஆட்டுக்குறைன்னு ஒன்று கொஞ்சம் அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா களிமண் கட்டாந்தறையாக இருக்குது, ஆட்டாங்குறை வளர ஆரம்பிச்சிட்டு. அதை மட்டும் கொஞ்சம் நான் மெனக்கட்டி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இந்த பயிரை பார்த்தா அற்புதமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயிரை பாருங்கள், இதிலேருந்து கிட்டத்தட்ட நல்ல மகசூல் கிடைக்கும்னு நம்பிட்டுருக்கிறேன். சரி, இந்த மகசூல் வந்து இதில் மகசூலை பார்க்குறாங்க. மகசூலுங்கிறது மாவுக்கு 1 ஏக்கருக்கு 18 மூட்டை குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் இது பஞ்சகாவியா அமுத கரைச்சல் இந்த மாதிரி லிக்யூடெல்லாம் கொடுத்து தயார் பண்ணுறவங்க 30 மூட்டை வரலாம் அறுத்துட்டாங்க. ஆனால் நான் எதையுமே செய்கிறதில்ல. 18 மூட்டை 24 மூட்டை எனக்கு வருது, எதையுமே செய்யாமலே வருது. இதை மற்றவங்க விற்கிறது வந்து 800 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. யார்ட்டையாவது தள்ளணும் அப்படின்னு தான் தள்ளிட்டுருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் இதை அப்படியே அரிசியாக்கி கிலோ 80 ரூபாய்க்கு இன்றைய நிலைமையெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு கூரியர் சார்ஜ் 20 ரூபா கொடுத்து எல்லோரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இயற்கையை தேடுறவங்க இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ மூட்டையை அரைச்சோம்னா 42 கிலோ அரிசி இருக்குது. சரி, 42 கிலோ அரிசி இருக்குது. நல்லா சிகப்பாகவே அரைச்சி கொடுக்குற ஒரே ஒரு மில்லு மட்டும் இங்கே, ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்கார் அது அரைக்கிறதுக்கு. மற்ற மில்லில் கொண்டு கொடுத்தா அதை வெள்ளை ஆக்கி விட்றாங்க, அப்படியே அந்த ஷேப்பு பூரா எடுத்து விட்றாங்க. சிகப்பரிசியாகவே நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்றோம். இந்த அரிசி வந்து இன்றைக்கி சமைச்சோம்னா இன்றைக்கி எங்கேயாவது சமைச்சு வச்சிட்றோம். சமைச்சு வச்ச பிறகு அவசரமாக எங்கேயாவது வெளியூர் போகணும்னு வச்சுங்க, இதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போய் 4 நாள் கழித்து வந்து பார்த்தாலும் இந்த சோறு வீணாக போகாமல் இருக்கும். அந்த தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டு வேறு தண்ணி ஊற்றி பழையதை நம்ம சாப்பிடலாம் 4 நாள் கழித்து. இது இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்குது. இட்லி தோசை வீட்டில் இந்த மாவிளக்கு போகிறது வரலும் எங்கள் வீட்டில் இந்த அரிசி தான் இருக்கும். ஆமாம், இது அப்படிப்பட்ட அரிசி. இது தூர் வந்து 70 தூர் கட்டுது. நெல் மணிகள்னு பார்த்தா 270 நெல் மணிகள் எண்ணிருக்கிறேன் இது வரலாம். சரி, ஏற்கனவே இன்னும் கூடுதல் மகசூல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் கரிகால் சோழன் காலத்தில் 1 ஏக்கருக்கு 80 மூட்டை வரலாம் அறுத்துருக்குறாங்க அப்படின்னு தகவல்லாம் இருக்குது. இன்னைக்கு கல்லணையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தகவல் பொறிச்சு வச்சுருக்கிறாங்க, கல்வெட்டாகவே பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தகவல்களை பார்த்தா இந்த அந்த காலத்தில் இந்த மாதிரி நெல் தான். ஆக இந்த மாதிரி நெல் அந்த மாதிரி கண்டிருக்குன்னா அப்போ இன்னும் வயல் நல்லா செட் ஆகணும். இப்போ நம்ம வயல் வந்து எல்லாம் ஏற்கனவே டிராக்டர்லாம் அடித்து ரொம்ப கல்லாக இருந்து போயிருக்கு. இனிமேல் இந்த வயலெல்லாம் இந்த வைக்கோல் என்ன பண்ணுவோம், அந்த வயல்லே போட்டு மூடிடுவேன். வயல்லே போட்டு மூடி இதை கொஞ்சம் வயலை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்திக்கிட்டு வர வர விதைப்போம் மறுப்போம். இன்னும் காலப்போக்கில் பார்த்தா இதை எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி ஒரு முறை சொன்னார், இந்த காட்டியானம்னு ஒரு நெல் இருக்குது, அதை விதைச்சா ஒரு வாட்டி விதைச்சிட்டா அடுத்த வருஷம்லாம் நம்ம விதை போட வேண்டியல தானாக முளைக்கும்னாரு. அதுவும் அந்த வயலில் நடந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க, அதுவே தானாக முளைச்சி தானாக வளருது. ஆக இப்போ இதுலேருந்து கொட்டுற விதையே வர்ற வருஷத்துக்கு அதுவாக தானாக முளைக்கும்னு நினைக்கிறேன். ஆக இதுக்கு விதைக்கவும் வேண்டியதில்லை, அறுத்துக்கிட்டு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த விவசாயத்தில் இருக்கு. இது மட்டும் இல்லை, மாப்பிளைச்சம்பா மாப்பிளைச்சம்பாங்கிற ஒரு நெல் இதை விட இன்னும் அதுவும் அற்புதமாக இருக்கு. அது ஜெயராமன் சார் போட்டு அது நல்லா அறுவடையெல்லாம் பண்ணிட்டார். அவரும் களையெல்லாம் எடுக்கல எதுவுமே எடுக்கல, தெளிச்சுட்டு வந்து வயல் பக்கமே போகல. அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அது மாதிரி பூங்கார் இன்னும் பல ரகங்கள் நிறையா இருக்குது. இப்போ என்னகிட்ட ரோஸ் கார்லாம் வந்தது, அதெல்லாம் இப்போ கையில் என்னகிட்ட வச்சுக்க முடியல. ஏன்னா வருஷ வருஷம் இதை நம்ம மெனக்கெட்டு செய்ய முடியல. இப்போ இந்த காட்டியானம் மட்டும் நம்மகிட்ட நிரந்தரமாக இருக்குது.